ओम नमः सभाभ्यः सभापतिभ्यश्च वो नमः योगक्षेमो नः कल्पतामित्याह कल्पते हवेतत्त प्रजाभ्यो योगक्षेमः நம்ம சனாதன தர்மம் எல்லாத்துக்கும் எப்போதும் யோகக்ஷேமத்தை தான் பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்பேற்பட்ட இன்றைக்கி ஒரு ஒரு விஷயங்களும் பிரார்த்தனை பண்ணுறது சூஷாச்சமே சுதீனஞ்சமே. ஒரு ஒரு விடியலும் நல்ல விடியலாக இருக்கணும். சூஷாச்சமே சுதீனம் நல்ல தினங்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் நல்ல தினங்களாக நம்மளுக்கு அமைகிறது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஆணி திருமஞ்சனம், அதுவும் இப்போ ஆபத்சகாயேஸ்வரர் சன்னதி. இந்த சன்னதி இப்போ கலியுகத்தில் இந்த மகாருத்ரத்தோட ஒரு சாநித்தியம் எப்படி அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு சன்னதி. இங்கே மகாருத்ரம் ஆனது, அதே மாதிரி அதிருத்ரங்கள் விடாமல் நடந்தது. இந்த அதிருத்ரம் நடக்கும்போது சாதாரணமாக ஒரு ருத்ரத்தை பற்றி சொல்லும்போது சித்தபேசர் இல்லாத எந்த காரியங்கள் பண்ணாலுமே சரியாக வராது, சித்தபேசரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தெரிவித்த அந்த விஷயங்களில் உடனே சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணி இங்கே நடராஜாவை வெளியில் எடுத்து வச்சு ஃபுல்லாக எல்லா இதத்துக்கும் அதுக்கு கட்டளையெல்லாம் தேவைப்படுறதே, உபகாரம் பண்ணக்கூடியவாவா, சுவாமி யாரை போட்டிருக்காரோ எல்லா திரவியங்களும் அவரோடது, நம்ம திரவியங்கள் எதுவும் இல்லை. அந்த திரவியங்களை அவர்கிட்டேருந்து யார்கிட்டேருந்து வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கிறாரோ அவளை ஏற்பாடு பண்ணி அது நன்னா நடந்துன்னு வர்றது. நம்ம ஸ்ரீ ராஜா சிவாச்சாரியர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றார். அவரோட ஒரு ஸ்ரத்த பெரிய விஷயங்கள். இன்னி தினம் ஆணி திருமஞ்சனம். இந்த உத்தரம் இருக்க, உத்தர உத்தரோ ஜியாஜான் பவதி. நம்ம சாதாரணமாக ஒரு வழக்கில் சொல்கிறத வச்சுனேல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உத்தரோ உத்தரோத்தரம் ஸ்ரேயஸாக இருக்கத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா, எதை பண்ணாலுமே மேல் கொண்டு நன்னா அமைஞ்சுட்டே இருக்குமா, நன்னா மேலே 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 வரக்கூடிய விஷயங்களாம் அது. அது உத்தராயணத்தில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ஆணி திருமஞ்சனம். சந்தியா காலத்தில் வருணஸ்ய சாயம் தத் புண்ணியம் தேஜஸ்வியாக தஸ்மாத் தரிஹி நான்று தம்பதேத். இப்போ வாஸ்துவமாக இந்த கொரோனா போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள், எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு சத்தியத்தை பேச ஆரம்பித்தாலே நம்மள்கிட்ட தபஸ் ஜாஸ்தி நிற்கும். இந்த சத்தியம் குறையறதுனால தான் எல்லார்ட்டையும் தபஸ் போயிட்டே இருக்குது. தபஸ்னால் நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இல்லை, எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய சக்தி தபஸ். அந்த தபஸ் எப்படி போகிறது அப்படின்னா, பொய்னால் போகிறது. நம்ம முடிஞ்ச முடிய, அதுவும் இந்த வருணஸ்ய சாஜம் சந்தியா காலத்தில், சாயங்காலம் 4:30 6 நித்தியப்படியே சந்தியா காலத்தில் அவசியம் இல்லாத பேச இதுக்கணும். இதான் ரகுவம்சத்தில் சொல்லுவா, சத்யாஜ மிதபாஷினாம் யசசே விஜிகீஷூனாம் பிரஜாஜி கிரகமேதினாம். சத்தியத்தை பொருட்டு அவள் எல்லாம் அப்படின்னா குறைச்சலாக பேசினாலாம். ரகுவம்சத்தில் உள்ளவா சொல்கிறார் காளிதாசன் சொல்லும்போது, சத்யாஜ மிதபாஷினாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இந்த ஆணி உத்தரத்தில் சித்தபேசரை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மகா புண்ணியங்கள் வேணும். இன்றைக்கி நம்ம ரமேஷ் அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் இப்போ உள்ள காலங்களுக்கு ஒரு பெரிய லாபம். என்ன காரணம், யாரும் நேராக வந்து தரிசனம் பண்ண முடியல, அதை நேராக கொண்டு வந்து கொடுக்குறார். எப்படின்னா கிராஃபாக கொண்டு வந்து கொடுக்குறார். அவரோட உபன்யாசத்துலேயும் சரி, இப்போ நேரையும் காமிச்சிருக்கார். அந்த பல விஷயங்கள், அந்த சிவகாமியோட அனுகிரகத்தினாலையும் சித்தபேசர் அனுகிரகத்தினாலையும் எல்லா விதமான லாபங்களும் ஏற்பட்டு லோகம் க்ஷேமமாக இருந்து எல்லாரும் தபஸ் அடையணும். அதாவது எப்படின்னா, தபஸ்னா திருப்பி ஒரு ட்ரிப்பு சொல்கிறேன், சத்தியம் பேசணும் அப்படிங்கிறத ஒரு இதாக வச்சுக்கணும். ஏன்னா என்ன உட்படதான், நானே உட்படதான், இன்னொருத்தர அதுக்கப்புறம் விஷயங்களுக்கு முடிஞ்ச முடிய அவசியம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லாமல் இருந்தாலே இந்த கொரோனா நம்மளை விட்டு தாராளமாக போயிடும் அது. ஏன்னா சத்தியம் புரூஜாத்து பிரியம் புரூஜாத்து இந்த எல்லாத்துலேயும் எதில் தமிழில் எடுத்துட்டாலும் சரி, வாய்மை எனப்படுவது யாதுனு வரிசையாக அதை பற்றி சொல்லிட்டு வர்றார். அந்த சத்தியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத சத்தியமாக இருக்கணும். அதுலேயும் வேறு சத்தியம் பேச சொல்லிட்டாலே அப்படின்னா, அந்த சத்தியத்தை எப்படி இருக்கணும்னா, சத்தியம் புரூஜாத்து பிரியம் புரூஜாத்து நப்ரூஜாத்து சத்தியம் அப்பிரியம்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். வாய்மை எனப்படுவது யாதுனில் யாதுன்றும் தீங்கில்லாத சொல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன் சத்தியம் பேசுன்னு சொல்லிட்டேன், சத்தியம் பேசுங்கிறதுனால இன்னொருத்தர் மனசை சிரமப்படுத்திடக்கூடாது அதே விஷயங்களை. அதுக்காக தான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், அதாவது ரகுவம்சத்தில் சொல்லும்போது சத்தியாஜ மிதபாஷி நாம் குறைச்சலாக பேசு அப்படின்னு சொல்கிறது. குறைச்சலாக பேசி சிந்தனையை நிறையா படுத்து அப்படின்னு சொல்லி, நீ சந்தியா காலத்தில் நடராஜரோட அனுகிரகத்தினால் எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும் என்று ஆபத்சகாயஸ்வரியம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா.